அஸ்ஸலாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பாப்புக்குட்டி சேனல். இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோம்டா, டொமேட்டோ கிச்சப் தான் பண்ண போறோம். ஹோம்மேட் டொமேட்டோ கிச்சப் நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சிடலாம். கடையில ரொம்ப காசு கொடுத்து வாங்குறதுக்கு நம்ம வீட்லயே செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்ப்போமா. இது மாதிரி தக்காளி 1 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா இருக்கணும். அந்த காய் வெட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட பச்சை கலக்காமல் நல்லா ரெட்டிஷாக நல்ல தக்காளியாக அடிப்படாமல் நல்ல தக்காளியாக வாங்கி வச்சுக்கணும். இது மாதிரி 1 கிலோ தக்காளி வாங்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிவிட்டு அரிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். 1 கிலோ தக்காளி, இது வந்து ஒயிட் வினிகர் 1/4 கப்பு, சுகர் 4 டேபிள் ஸ்பூனு, சால்ட்டு தேவையான அளவு, காஷ்மீரி சில்லி பவுட்ரு 1/2 டீஸ்பூனு, இது வந்து பட்டை 4 பீஸு, லவங்கம், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. தக்காளி இதே மாதிரி நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி காம்பெலாம் கட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி 1 கிலோ தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ ஒரு பேன் எடுத்து நல்லா திக்கான பேன் எடுத்துங்க. அதில் 1 கிலோ தக்காளியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வாட்டர்லாம் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இந்த தக்காளியில் உள்ள வாட்டரே வந்து இறங்கும். சிம்மில் வச்சு நம்ம இதை குக் பண்ணணும். இதில் 1/2 வெங்காயம், இது உங்களுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், இதில் 1/2 வெங்காயம், அப்புறம் பட்டை 1/5 பீஸ், கிளாம்பர் இதையும் 3 போட்டு இதில் 1 லெட்டு போட்டு மூடி வேக வைக்கணும். 1 துண்டு பட்டை, கிளாம்பர் போட்டு இதை அப்படியே சிம்மிலே வச்சு 1 மூடி போட்டு மூடிடலாம். 15 நிமிஷம் ஆகும் அப்படியே மசஞ்சு வர்றதுக்கு. இந்த மாதிரி லெட்டு போட்டு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது இடையில 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர இந்த மாதிரி திறந்து நம்ம கிண்டி விடணும். இல்லாட்டி அடி பிடிச்சிடும். தண்ணி இருக்கனால பிடிக்காது, இருக்கும் இருந்தும் நம்ம இந்த மாதிரி 10 நிமிஷத்துக்கு ஒருத்தர திறந்து நல்லா மசிஞ்சு தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக்கணும். அது எப்படின்னு 20 to 30 மினிட்ஸ் ஆகும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா தக்காளி மசஞ்சி வந்திருக்கு, நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம 1 சொட்டு தண்ணி கூட நம்ம விடலை. நல்லா தக்காளியில் தண்ணியே வெளியிலாகி நல்லா தக்காளி மசஞ்சி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இதில் நம்ம வேண்டாம் சில்லி ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஹாட் அண்ட் ஸ்வீட் டேஸ்ட் இருக்குல்ல, அந்த டேஸ்ட்டு வரும். நான் இப்போ ப்ளெயின் கிச்சப் தான் பண்ணுறேன், அதனால் நான் சில்லி ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இதில் ரெண்டு சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்தோடனே நல்லா ஆறணும். ஆறினோடனே இதை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். நல்லா தக்காளி மசிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். ஆறினோடனே மிக்சியில் அரைக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்சி கப்பில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மிக்சி கப்பில் போட்டாச்சு, இப்போ அரைச்சிடலாம். அரைஞ்சிருச்சு. இப்போ வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு ஸ்டேனர் வச்சு இதில் வடிகட்டிக்கும். நல்லா வடிகட்டி இதில் சார் நல்லா கீழே இறங்கிடும். இதில் வந்து வெறும் தோலும் இதுவும் தான் வரும். நல்லா அரைச்சிட்டா அது கூட வராது. இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வடிகட்டிட்டேன். கொஞ்சோண்டு தான் தோலும் இந்த விரையும் வந்திருக்கு. இதை எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடிகட்டிட்டோம். இப்போ நம்ம இதை வந்து செய்யலாம். வாங்க, ஒரு பேன் வச்சு நம்ம வடிகட்டின சாசை இதில் ஊற்றிடலாம். பார்க்கறதுக்கு தண்ணி போல் இருக்கும், ஆனால் நல்லா சுண்டி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 3 டேபிள் ஸ்பூன் சுகர். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ஒவ்வொரு தக்காளி புளிக்கும். இது பேலன்ஸ் பண்ணுறது தான் நம்ம சுகர் சேர்க்குறோம். இது உங்களுக்கு பத்தலைண்டா இன்னும் 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், நீங்கள் பத்தலைண்டா 4 ஸ்பூனாக போட்டுக்கலாம். அப்புறம் 1/2 கப்பு வினிகர், அதையும் இப்போ ஆட் பண்ணிடலாம். இல்லை 2 டேபிள் ஸ்பூன்
காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க, கலர் நல்லாயிருக்கும். நம்ம கண்ட கண்ட இதையும் வாங்கி கொடுக்கறதுக்கு அதில் எவ்வளவோ ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் சேர்க்குறாங்க. நம்ம ஹோம்மேட் கையால் நம்ம கையால் செஞ்சு கொடுத்தா பசங்களுக்கும் நல்லாயிருக்கும், பிடிக்கும். வீட்டில் செஞ்சதுன்னு யாருக்குமே தெரியாது, அப்படியே கடையில் வாங்குகிற டேஸ்ட் அப்படியே வரும். இது நல்லா கொதிக்கட்டும். இது திக்காகிறதுக்கு சில பேர் கான்ஃப்ளவர் மாவுலாம் கரைச்சி ஊற்றுங்க, அதெல்லாம் தேவையே இல்லை. இதிலே அப்படியே சிம்லேயே இருந்துச்சுன்னா நல்லா கொதித்து நல்லா திக்காகி வரும். அப்படியே சிம்லே வச்சு கிளறிட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா திக்காகிடுச்சு. சில பேருக்கு ரொம்ப திக்காக பிடிக்கும், சில கெச்சப்லாம் திறந்தால் கீழே கொட்டவே கொட்டாது, அந்த மாதிரி ஸ்டேஜும் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டோம்னா ஆறுனா ஒரு திக் கோட்டிங் வரும். இதை எப்படி நம்ம செக் பண்ணணுண்டா, இப்போ இதை இப்படி எடுத்தால் தண்ணி இல்லாமல் ஊற்றணும். அப்புறம் ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி வச்சு இப்படி சாய்ச்சி பார்த்தோம்னா வழியக்கூடாது, இப்படி திக்காக இருக்கணும். இப்போ ஒரு கோடு இப்படி போட்டோம்னா இதில் வழியாமல் இப்படி வரணும். இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ், இப்போ இதில் அடைக்கிற வேண்டியதுதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக டொமேட்டோ கெச்சப் செஞ்சாச்சு. அப்படியே கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது பாருங்களேன். இது நல்லா பாட்டிலில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னு வச்சிங்கன்னா யாரும் நீங்கள் வீட்டில் செஞ்சதே சொல்ல மாட்டீங்க, அப்படியே அதே டேஸ்ட்டு, கடையில் வாங்குற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இதை நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இதில் கடையில் வாங்குறதுனா எவ்வளவோ ஆர்டிஃபிஷியல் ஜாமான் சேர்ப்பாங்க, கெமிக்கல்லாம் சேர்ப்பாங்க, அதுக்கு நம்ம உடலுக்கும் கேடு பசங்களுக்கும் நல்லதில்லை. இது மாதிரி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுத்துடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.